maturity will lead to destruction. பக்குவத்திற்கு முன்பாகவே செய்யப்படுகிற பக்குவம், நான் சொல்கிற உடல் பக்குவத்தை சொல்லலை. உடல் பக்குவம் 18 வயசில் வரலாம், ஆனால் மனப்பக்குவம்னு ஒன்று இருக்கு இல்லையா. வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் அதுக்கான, அது உண்டாக்குற பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை சந்திக்கிறதுக்கெல்லாம் மனப்பக்குவம் தேவை. மற்ற எல்லாத்தையும் உன்னால் லேசாக உண்டாக்கிக்க முடியும். பணத்தை நேர்மையான வழியில் லேசாய் உண்டாக்க முடியாது. நான் சொல்கிறது சரியா? நேர்மையான வழியில் லேசாக உண்டாக்க முடியாது, கடினப்பட்டு தான் உண்டாக்க வேண்டும். அப்போ அதற்கு ஒரு மனப்பக்குவம் தேவைங்க. அந்த மனத்தை பக்குவத்துக்கு முன்பாகவே ஏதாவது காரியத்தில் நம்ம சிக்கிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு. இன்றைக்கி இந்த விரல்களில் பேசுகிற அந்த மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷனை விரல்களில் மொபைல் ஃபோனில் தான் பேச முடியும், அந்த மொபைல் ஃபோனில் தான் டெக்ஸ்ட் பண்ண முடியும். அந்த கம்யூனிகேஷனை நாம் நிறுத்தி கொண்டோம் என்றால் பிழைத்து கொண்டோம் என்று அர்த்தம். அதனால் இன்றைக்கி இந்த காரியத்தை உங்களுக்கு பேசணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நான் மனதார நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நல்ல வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வெற்றியாக வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.